ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாட்டி டாக் ப்ரொடக்ஷன் சோனி இன்ட்ராக்டிவ் என்டர்டெயின்மெண்ட்டோட எக்ஸ்க்ளூசிவ் ப்ளே ஸ்டேஷன் ரிலீஸ் ஆன லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் டூவோட ரிவ்யூவை பார்க்கலாம். நான் ஸ்ரீராம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரீ ஸ்ரீ கேமர்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் டு த வீடியோ. I'm gonna find and I'm gonna kill every last one of them. Last of Us Part 2. இந்த கேம் June 19, 2020 லான்ச் ஆயிருக்கு. அண்ட் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ளே ஸ்டேஷன் ரிலீஸ் அப்படிங்கிறதுனால ப்ளே ஸ்டேஷன் 4 பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு. கேமோட பொறுத்த வரைக்கும் இந்த கேம் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். இந்த கேமை 3rd person பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் ப்ளே பண்ணுவீங்க. கேம் ப்ளேன்னு பார்க்குறப்ப இந்த கேமில் நீங்கள் 3 different கேரக்டர்ஸில் ப்ளே பண்ணுவீங்க. ஆல்ரெடி லாஸ்ட் ஆஃப் அஸ் விளையாண்ட கேமர்ஸோட ஃபேவரட் கேரக்டர்ஸான ஜோயல் அண்ட் எலி கூட ஏபின்னு ஒரு நியூ கேரக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமில் நீங்கள் உங்களோட எனிமீஸான இன்ஃபெக்டட் கிரியேச்சர்ஸ் அண்ட் ஹாஸ்டல் ஹியூமன் இவங்க எல்லாரையும் டிஃபெண்ட் பண்ண உங்களுக்கு ஃபயர் ஆர்ம்ஸ், இம்ப்ரவைஸ்டு வெப்பன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் உங்களோட எனிமீஸை ஸ்டெல்த் மோட்லையும் அட்டாக் பண்ண முடியும். ஸ்டோரின்னு பார்க்குறப்ப லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 1 கிளைமேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஜோயல் ஃபயர்ஃப்ளைஸோட ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கே இருக்க டாக்டர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு எல்லியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கூட்டிகிட்டு போகிற வழியில் எல்லி க்யூர் என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப அவர்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிடுறாரு ஜோயல். 4 வருஷம் கழித்து ஒரு நாள் ஜோயலும் அவரோட பிரதர் டாமியும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப டாமி ஜோயல் கிட்ட அந்த ஃபயர்ஃப்ளைஸ் ஹாஸ்பிட்டலில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஜோயல் அதுக்கு எல்லியோட பிரெயினில் தான் அந்த க்யூர் இருந்துச்சு, அவளை இறந்தாதான் அந்த க்யூரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸ் சொன்னாங்க. நான் அதுக்கு ஒத்துக்கலை, அங்கே இருந்த டாக்டர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாரையுமே கொலை பண்ணிவிட்டு எல்லியை கூட்டிகிட்டு வந்துட்டேன், அவள் கேட்டதுக்கு க்யூர் உன்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டேன். ஒரு நாள் ஜோயலும் டாமியும் தன்னோட கேங்கோட சர்வைவிங்காக ஃபுட் அண்ட் ஆமோ தேடி வெளியில் போகிறாங்க. 2 நாள் ஆகியும் அவங்க திரும்பி வரலை. அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக எலியும் அவளோட ஃப்ரெண்டான நான் பிளேயபிள் கேரக்டர் டீனாவும் போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு வீட்டில் டாமி மயங்கி கிடக்கிறாரு. சரி ஜோயல் எங்கே அப்படின்னு பார்க்குறப்ப ஜோயலை ஏபி ஒரு கால்ஃப் ஸ்டிக்கால் அடித்து கொலை பண்ணிகிட்ருக்கான். ஏபி ஜோயலை எதுக்காக கொலை பண்ணணும்? ஜோயலை கொலை பண்ண ஏபியை ஏலி பழி வாங்கினாலா இல்லையா? இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா இந்த கேமை நீங்கள் ஃபுல்லாக விளையாடணும். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறப்பயே லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 1 ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த கேமை ஆல்ரெடி லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 1 விளையாடாதவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 கிராஃபிக்ஸ், எனிமீஸோடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே ரொம்பவே அப்டேட்டடாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு சொல்லலாம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு இந்த கேமில் நான் பார்க்குறது என்னென்னா, லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 1 நிறைய பிளேயர்ஸ் விளையாண்டதுக்கு காரணம் அந்த கேமுடைய கேரக்டரான ஜோயல். ஆனால் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 ஆரம்பித்து 1.5 hours முடிகிறப்பையே ஜோயல் கொல்லப்படுறார். இந்த கேமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 22 hours ப்ளே பண்ணணும். இந்த 22 hoursமே சீக்வன்ஸ் ரொம்பவே ரிப்பிட்டேட்டிவாக இருக்கிறது இதோட ஒரு மிகப்பெரிய ட்ராபேக். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது கேம்ஸை நாங்கள் ரிவ்யூ பண்ணணும்னா கேமோட நேமை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.